السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد كايل ما نغرت لرند هذه خاجة معين الدين أبرغل இந்த உலகம் அழிந்து கியாமத்தினால் ஏற்படும்போது முதலாவதாக எழுப்பப்படுபவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா அல்லது மலக்குமார்களா என்று கேட்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய ஹாஜியார் அவர்களே, உலகம் அழிந்து கியாமத்தினால் ஏற்படும்போது முதலாவதாக எழுப்பப்படுபவர்கள் நமது முத்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே. இதற்குரிய ஆதாரம் திருமதியிலே ஒரு ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அவ்வலுன்னாசி ஹுரூஜன் இதா பொய்சு, எழுப்பப்படும் நேரத்திலே பூமியிலே வெளியாகுவதால் மனிதர்களில் நானே முதலாவதாக இருப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். மற்றொரு ஹதீஸ் மிஷ்காத்தினுடைய விரிவுரை மிர்காத்திலே பதிவாகி இருக்கிறது. ஆனா அவ்வலு மந்த ஷக்குல் அன்ஹுல் அருளு சும்மா அபுபக்கரு சும்மா உமரு, பூமி எவரை தொட்டும் பிளக்குமோ அதிலே முதலாவதாக நானாக இருக்கிறேன், பிறகு அபுபக்கர் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள், பிறகு உமர் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆக பூமி கியாமத்து நாளன்று பிளக்கும் போது அதிலே முதலாவது ஆளாக நான் இருப்பேன், அதற்கு பிறகு என்னுடைய நண்பர் அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பூமியிலிருந்து பிளக்கப்படுவார்கள், அதற்கு பிறகு எனது நண்பர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே உலகம் அழிந்து கியாமத்தினால் ஏற்படும் போது முதலாவதாக எழுப்பப்படக்கூடிய நபர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கிறார்கள், மலக்குமார்கள் அல்ல. வல்லாஹு அஅலம் பிஸ்ஸவாபீன்.